சாங்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றது, ஏஆர் ஏஆர் தான் ப்ரோ. ப்ரோ நல்லா தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. பாகுபலி மேலே அதிகமாக கலெக்ஷன் வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ, ஏன்னா நம்ம தமிழோட பண்பாடு சோலாஸ் பாகுபலியே பொன்னியின் செல்வனா பொன்னியின் செல்வம் ப்ரோ. ப்ரோ எனக்கு திரிஷா ஐஸ்வர்யாவோட ஆக்டிங் தான் அந்த மாஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. படம் கதை புரியல ப்ரோ, எனக்கு கதை புரியல. உனக்கு மச்சான் கதை புரிஞ்சுதா? நல்லா இருந்தது. ஸோ மியூசிக்லாம் நல்லா போட்டிருந்தாங்க, கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது படம். ஸோ ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாவலாக இருக்குது. ஸோ அதை வந்து பிக்சரைஸ் பண்ணும்போது எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்றது தான் மெயின் ரீசன். கார்த்திக் சாரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. விக்ரம் சார் ரொம்ப அக்ரெசிவாக நடிச்சிருக்காரு. கார்த்திக் சார் வந்து எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு ராஜாவாக பார்த்து பேசும்போது என்ன நடக்குதுன்றத அப்படியே பிக்சரைஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாருமே மூணு பேரும் ஒன்றா சேரும்போது ஒரு பிக்சரைஸ் வர்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது அகைன் த்ரிஷா அண்ட் ஐஸ்வர்யா ராயோட அவங்களோட கேரக்டர் கொண்டு வர்றதே சூப்பராக இருந்தது. ஸோ அதுவுமே நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்க, சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த பிக்சரைஸ் காமிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. ஸோ அவங்க என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அவங்க என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்குது. த்ரிஷா வந்து சூப்பராக இருக்காங்க. ஸோ ஜெர்சி அந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வரும்போது ஜானு அந்த கேரக்டருக்கு அப்புறம் இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ ஃபுல்லாக வந்து ஜுவல்லரிலாம் போட்டுட்டு அவங்க வந்து அந்த ராஜாவோட அந்த இதில் கேரக்டரில் வரும்போது அந்த சூப்பராக இருக்குது. கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் விக்ரம் தான், விக்ரம் கார்த்தி எல்லாருமே ஸ்கோர் பண்றதுக்கு எல்லாருக்குமே கேரக்டர் வரும். எல்லாரும் இந்த ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் எல்லாருக்குமே. பாட்டு எல்லாம் விஷுவலா நல்லா இருந்துச்சு. இல்ல பாகுபலி லெவல்ல வந்து பாகுபலியோட 3x4 மூணுல வந்து பட்ஜெட்ல தான் இந்த படம் எடுத்திருக்க. இருந்தாலும் அந்த மணிரத்னம் பட ஒரு மேக்கிங்ல வந்து சூப்பரா இருக்கும். பேசிக்கலி வந்து மணிரத்னம் ஜிவிஎம் இந்த படங்கள்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து தனி ரொம்ப நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இப்போ மற்ற படங்கள்ல இருக்கிற விட இந்த இவங்களோட படம் சங்கர் படம் இவங்களோட படங்கள்ல வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னால ஒரு தனி பேஸ் இருக்கும். இதுல அப்படி அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. பார்ட் டூ வெயிட்டிங் தான், பயங்கரமா இருக்கு ப்ரோ. பெரிய பழுவேட்டையார் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. சரத்குமார் ரொம்ப பிடிச்சிருக்கா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தீம் மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்கு ப்ரோ. நல்லாதான் இருக்கு படம், நல்லாதான் இருக்கு. அது நம்ம இது கார்த்திக்காக தான் நம்ம அது படமே. மியூசிக்லாம் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். பெஸ்ட்டாக இருக்கும்னா விக்ரம் இல்லை, விக்ரமும் ஆக்டிங் நல்லா இருக்கும். அப்புறமா ஜெயரமிலாம் இருக்காவில, அதுவும் கொஞ்சம் நல்லா கெத்தாக இருக்குங்க. நல்லா பாகுபலி அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மான் நல்லா மியூசிக் பண்ணியிருந்தாரு. மற்றபடி எல்லாருமே பெரிய பெரிய கேரக்டர்ஸ் தான். பொன்னி நதி பார்க்கணுமே, அந்த சாங் நல்லா இருந்துச்சு. விஷுவல் நல்லா தான் இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருந்துச்சு. விக்ரம் சார் நல்லா, அவர் பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். இந்த காஸ்ட்யூமில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. எல்லாரும் ஆட்டு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. விக்ரம் கார்த்தி எல்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா எல்லாருமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு, எல்லாரும் ரசிக்கலாம். வசனங்கள்லாம் வந்து பழைய இது மாதிரி தான், எல்லாமே இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்.